நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை. ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜோலே உன் பேரில் பற்றாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலை பொழுதிலே கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:2. இங்கே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலே தண்ணீர்களை போன்ற பிரச்சனைகள் வரும்பொழுது, நம்மை மூழ்கடிக்க நினைக்கிற பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ தனியாக இல்லை, நான் உன்னுடனே இருக்கிறேன். இரண்டாவது பகுதியிலே கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நம்மோடு இருக்கிற தெய்வம் நம்மை காக்கிறார். ஆறுகளை போன்று இழுத்து செல்லக்கூடிய பிரச்சனைகள், அலைக்கழிக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் அவைகள் நம் மீது புரளுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே பயப்படாதிருங்கள். மூன்றாவது பகுதியிலே ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார், நீ அக்னியில் நடக்கும் போது அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்னியை போன்ற பிரச்சனைகள், நம்மை அழித்து போட நினைக்கிற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கலங்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மை அவற்றின் என்று பாதுகாக்க வல்லமை உள்ள தெய்வமாயிருக்கிறார். அக்னி ஜுவாலை நம்மீது பற்றாமல் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ள தெய்வமாயிருக்கிறார். இந்த காலை பொழுதிலே பிரச்சனைகள் மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தண்ணீர்களை போன்றதாக இருந்தாலும் சரி, ஆறுகளை போன்றதாக இருந்தாலும் சரி, அக்னி ஜுவாலையானாலும் சரி, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இந்த காலை பொழுதிலே உங்களோடு இருக்கிறார். கலங்காமலும் திகையாமலும் இருங்கள். ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த அழகிய காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் முழுவதும் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவர் நிறைத்து பாதுகாத்துக் கொள்ளும், கூடவே இருந்து வழி நடத்தும், அற்புதங்களை செய்யும், எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.